Hi guys, welcome back to my channel Urbanlady at Work. இன்னைக்கு நம்ம vlogல பார்க்க போறது இந்தியாவின் மிகச்சிறந்த சுற்றுலா தலமான தனுஷ்கோடி, அதன் வரலாறு, இனிமையான புகைப்படங்கள் மற்றும் எனது பயணம் தனுஷ்கோடியில். தனுஷ்கோடி இந்தியாவின் தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தீவின் தென்கிழக்கு பகுதியில் உள்ள புயலால் அழிந்த ஒரு நகரமாகும். இது பாம்பனுக்கு தென்கிழக்கே ராமேஸ்வரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இலங்கையுடன் கடல் வாணிபம் புரிய தனுஷ்கோடி சிறந்த துறைமுகமாக விளங்கியது. இங்கு வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் கூடுமிடம் புகழ்பெற்றது. இங்கு குளித்தால்தான் காசி யாத்திரை முடிவுறுவதாக இந்துக்கள் நம்புகின்றனர். இங்குள்ள கோதண்டராமர் கோவில் ராமேஸ்வரத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் உள்ளது. தனுஷ்கோடி என்ற பெயர் காரணத்தை காண்போம். வில்லை போன்று வளைந்த கடற்கரையை கொண்டிருப்பதால் இதனை தனுஷ்கோடி என்றனர். இது சங்க காலத்துக்கு பிந்திய வழக்கு. வில் என்றால் தனுஷ், கோடி என்பது முனை, வானை தொடும் முனை கோடு. அதுபோல கடலில் அமைந்துள்ள நிலமுனை இந்த கோடி. கோடி என்பது இதன் சங்ககால பெயர். 90 கோடி என்று அது சிறப்பிக்கப்பட்டுள்ளது. தனுஷ்கோடியையும் இலங்கையின் தலைமன்னாரையும் இணைக்கும் ராமர் கட்டியதாக கருதப்படும் ராமர் பாலம் இன்றும் காணப்படுகிறது. தனுஷ்கோடி புயல். 1964 டிசம்பர் 23 மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட புயல் கரையை கடந்தபோது ராட்சத அலைகள் எழுந்து ஊருக்குள் புகுந்தது. தனுஷ்கோடி நகரமே கடலால் மூழ்கடிக்கப்பட்டது. தனுஷ்கோடியையும் பாம்பனையும் இணைத்த இரும்பு பாதை வீசிய கடும் புயலில் அடித்துச் செல்லப்பட்டது. இதன் போது சென்னையில் இருந்து ராமேஸ்வரம் சென்று கொண்டிருந்த தொடருந்து அடித்துச் செல்லப்பட்டதில் அதில் பயணித்த 123 பேரும் கொல்லப்பட்டனர். அதிகாலையில் நடந்த இந்த கோர தாண்டவத்தில் மொத்தம் 2000 பேர் வரை உயிரிழந்தனர். அதன் பின்னர் தமிழக அரசு இந்த ஊரை வாழ தகுதியற்றதாக அறிவித்தது. இந்த புகைப்படம் தனுஷ்கோடியில் அழிந்த நிலையில் உள்ள ஒரு தேவாலயம். இந்த புகைப்படம் இடிந்த நிலையில் உள்ள தனுஷ்கோடி தொடருந்து நிலையம். புயல் வந்து புரட்டி போட்டதன் அடையாளமாக இன்றும் மிச்சமிருப்பது சிதலமடைந்த ஒரு தேவாலயமும் சில கட்டிடங்களும் மட்டுமே. இருப்பினும் தனுஷ்கோடியில் இன்றும் சில மீனவ குடும்பங்கள் வசிக்கின்றனர். அவர்கள் தனுஷ்கோடிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை நம்பி வாழ்ந்து வருகின்றனர். மீன் சுட்டு தருவது, சிப்பி முத்துக்களால் ஆன மணி மாலைகளை செய்து வருகின்றனர். தனுஷ்கோடியின் தொடருந்து நிலையத்தை கடல் கொண்டது. தொடருந்து தண்டவாளம் பாதி கடலுக்குள் சென்றபடி காட்சியளிக்கிறது. இந்த புகைப்படம் பாம்பன் பாலம். ராமேஸ்வரம் தீவையும் இந்தியாவையும் இணைக்கும் பாம்பன் பாலம் இந்தியாவில் ஒரு பொறியியல் அதிசயமாக இருக்கிறது. மும்பையில் முடிக்கப்பட்ட பாந்த்ரா வேலி கடல் இணைப்புக்கு பிறகு இது இந்தியாவின் 2வது மிக நீண்ட கடல் பாலம் ஆகும். இந்த பாலத்தின் குறுக்கே உள்ள தொடருந்து பயணம் வியப்பூட்டும் காட்சிகளை அளிக்கிறது. மற்றொரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், இழிவான சூறாவளியில் சேதமடைந்த பாலம் 48 நாட்களுக்குள் மறுகட்டமை வைக்கப்பட்டது ஒரு சாதனை என்று கருதப்படுகிறது. தனுஷ்கோடி கடற்கரை. தனுஷ்கோடி கடற்கரை 15 கிலோமீட்டர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முகுந்தராயர் சத்திரம் என்றழைக்கப்படும் உயர் அலை கடற்கரை விளையாடுவதற்கு பாதுகாப்பான பகுதி. கடல் அலைகள் மிக அதிகமாக இருப்பதால் இது நீச்சல் தெரியாதவர்களுக்கு ஏற்றது அல்ல. இந்த கடற்கரையில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்வது பரபரப்பான அனுபவமாக உள்ளது. இதோ இந்த காணொளி அரிச்சல் முனை. அரிச்சல் முனை 2 கடல்களின் வங்காள விரிகுடா மற்றும் இந்திய பெருங்கடல் ஒன்றிணைவு மற்றும் ராமேஸ்வரம் முடிவடைவிடமே ஆகும். தனுஷ்கோடியில் உள்ள இந்த இடம் இந்தியா மற்றும் இலங்கையின் நில எல்லை ஆகும். இங்கிருந்து இலங்கை சுமார் 15 கிலோமீட்டர். இரு கடல்களின் இணைப்பு புள்ளி அரிச்சல் முனை நீச்சல் அல்லது குளிப்பதற்கு ஆபத்து என்று கருதப்படுகிறது. அடுத்ததாக நாம் காணவிருப்பது கோதண்டராமர் கோவில்.
ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி செல்லும் வழியில் 12 கிலோமீட்டர் தூரத்தில் வங்காள விரிகுடா, மன்னார் வளைகுடா ஆகிய இரு கடல்களுக்கு நடுவில் கோதண்டராமர் கோயில் உள்ளது. கோதண்டராமர் திருக்கோவில். இந்த புண்ணிய இடம் ராமபிரான் இலங்கை மன்னர் ராவணனை போரில் வென்று இலங்கையை கைப்பற்றிய பிறகு ராவணனின் தம்பி விபீஷ்ணருக்கு இலங்கை மன்னராக முடிசூட்டிய இடம் ஆகும். தனுஷ்கோடியின் சிறப்பு அம்சங்கள்: உயர் அலைகள் கொண்ட கண்கவர் நீலக்கடல் காட்சி, கடற்கரையில் பைக் சவாரி, கடற்கரையில் விளையாடி குளிக்கலாம், கடற்கரையில் அமைதியான மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் நடை, மீதமுள்ளவர்களின் பார்வை, கடலை இணைத்தல் ராமேஸ்வரத்தின் தென்காசிய முடிவு, குளிர்காலத்தில் அதாவது அக்டோபர் நவம்பர் பருவங்களில் கடற்புலிகள், பறவைகள் மற்றும் பிற நாடுகளிலிருந்து வரும் பறவைகள் தனுஷ்கோடி கோதண்டராமரின் கோவிலுக்கு அருகிலுள்ள அரண்மனையில் வருகின்றன. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.